அன்பு மாணவச் செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்று நாம் காணக்கூடிய காணொளி வந்து எதனுடைய தலைப்பை தழுவி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பாஸ்பரஸினுடைய புற வேற்றுமை வடிவங்களை பற்றி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அலட்ராஃபிக் ஃபார்ம் ஆஃப் பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்பரஸில் என்னென்ன புற வேற்றுமை பண்புகள் இருக்குது, அதனுடைய பெயர்கள் என்ன, அதனுடைய பண்புகள் என்ன, அடுத்து பாஸ்பரஸில் இருக்கக்கூடிய பொதுவான சில பண்புகளை வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த காணொலியில் இந்த வீடியோவில் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த பாஸ்பரஸினுடைய புற வேற்றுமை வடிவம் அப்படின்னு சொல்லி நம்ம புத்தகத்தில் என்ன செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மூன்று இதை சொல்லியிருக்கான். ஒன்று வெண்ணிற பாஸ்பரஸ், இன்னொன்று சிகப்பு பாஸ்பரஸ், அடுத்து கருமை நிற பாஸ்பரஸை பற்றி என்ன செஞ்சுருக்கான் அப்படின்னா பேசியிருக்கான். இதை தவிர்த்து நம்முடைய புத்தகத்தில் ஸ்கேலட் பாஸ்பரஸை பற்றியும் ஊதா நிற பாஸ்பரஸை பற்றியும் என்ன செஞ்சுருக்காங்க, லேசாக அந்த பெயர்களை மட்டும் என்ன செஞ்சுருக்கான் அப்படின்னா சொல்லியிருக்கான். நம்ம புத்தகத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா வெண்ணிற பாஸ்பரஸையும் சிகப்பு பாஸ்பரஸையும் பற்றி தான் விரிவாக சொல்லியிருக்கானே ஒழிய, கருமை நிற பாஸ்பரஸ், ஸ்கேலட் பாஸ்பரஸ், ஊதா நிற பாஸ்பரஸ் இந்த மூன்றை பற்றியும் தெளிவாக என்ன செய்யலை அப்படின்னா நமக்கு சொல்லலை. அதுக்கப்புறம் இப்போ நாம் வெண் பாஸ்பரஸை பற்றி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது முதல்ல என்ன செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வெண் பாஸ்பரஸ் அப்படிங்கும்போது இந்த புதிதாக தயாரிக்கப்பட்ட இந்த வெண் பாஸ்பரஸ் ஆனது எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறமற்றதாகத்தான் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஆனால் சிறிது நேரம் கழித்து அந்த வெண் பாஸ்பரஸுக்கு மேலே ஒரு சிகப்பு நிற அடுக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னா உருவாகுது. அவ்வாறு அடுக்கு உருவான உடனே அதனுடைய நிறமானது வெள்ளையிலிருந்து வெளிரிய மஞ்சள் நிறத்திற்கு மாறுகிறது அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அதனால் இதை எல்லோ பாஸ்பரஸ் அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. இந்த வெண் பாஸ்பரஸை மஞ்சள் பாஸ்பரஸ் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அடுத்து இந்த வெண் பாஸ்பரஸ் ஆனது எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது விஷத்தன்மை கொண்டதாகவும் இதனுடைய மனமானது உள்ளிப்பூண்டின் மனதை மனம் சரிங்களா, அந்த உள்ளிப்பூண்டினுடைய கூடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூடினுடைய மனதை உடையது, கேர்லிக் ஆர்டர் இருக்குது அப்படிங்கிறது என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து இது என்ன செய்யணும்னா ஆக்சிஜனேற்றம் அடையும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதை எடுத்து இந்த பாஸ்பரஸ் எடுத்து வெளியில் வைக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னா அது ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சு அந்த இருளிலேயே என்ன செய்யணும்னா வெளிச்சத்தை வந்து கொடுக்கும். அப்படி நடக்கக்கூடிய இந்த இருளில் ஒளிரக்கூடிய இந்த நிகழ்வுக்கு பேர் என்னென்னா நின்றொளிர்தல், பாஸ்பரசன்ஸ் அப்படின்னு என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதனுடைய இதுக்கு இக்னிஷன் டெம்பரேச்சர் தேவையில்லை, இதை எரியூட்டுவதற்கு வெப்பநிலை என்பது மிக குறைவானதுதான், எளிதாகவே என்ன செய்யும்னா காற்றோடைய என்ன செய்யும் எளிதாக தீப்பிடிச்சு என்ன செஞ்சிடும் வினையில் ஈடுபடும் அப்படிங்கிற சொல்லிட்டு அதுக்கு தான் இந்த வினையை சொல்லியிருக்கோம். அறை வெப்பநிலையில் காற்றில் தானாக பற்றி எரிந்து P2O5 தருகிறது, அதாவது பாஸ்பரஸ் பென்டாக்சைடு என்ன செய்யும் அந்த வெண் பாஸ்பரஸ் ஆனது காற்றிலேயே என்ன செய்யும் ஆக்சிஜனோட வினையில் ஈடுபட்டு தானாக பற்றி எரிந்து பாஸ்பரஸ் பென்டாக்சைடை வந்து என்ன செய்யுது அப்படின்னா கொடுக்குது அப்படிங்கிறத என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்கக்கூடியது சிகப்பு பாஸ்பரஸ். இந்த சிகப்பு பாஸ்பரஸ் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வெண் பாஸ்பரஸ் தான் என்ன செய்யுதுன்னா சிகப்பு பாஸ்பரஸாக மாறுது. அது எவ்வாறு மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காற்றும் ஒளியும் இல்லாத சூழலில், ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் அண்டு ஏர் சரிங்களா, காற்று மற்றும் ஒளி இல்லா சூழலில் 420°C என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த வெண் பாஸ்பரஸ் எடுத்து என்ன செய்கிறோம்னா சூடுபடுத்துகிறோம். அவ்வாறு சூடுபடுத்தும் போது இந்த வெண் பாஸ்பரஸ் ஆனது சிகப்பு பாஸ்பரஸாக என்ன செய்யுது அப்படின்னா மாறுது. அதற்கப்புறம் இந்த சிகப்பு பாஸ்பரஸினுடைய பண்புகளை பார்க்கும்போது வெண் பாஸ்பரஸினுடைய பண்புகளுக்கு அப்படியே என்ன செய்யும் அப்படின்னா எதிராக இருக்கும். வெண் பாஸ்பரஸ் விஷத்தன்மை உடையதுன்னு பார்த்தோம், ஆனால் இந்த சிகப்பு பாஸ்பரஸ் விஷத்தன்மை அற்றது சரிங்களா. வெண் பாஸ்பரஸ் விஷத்தன்மை கொண்டது, இந்த சிகப்பு பாஸ்பரஸ் விஷத்தன்மை அற்றது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதற்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது என்ன நடந்துச்சு அப்படின்னா நின்றொளிர்தல், பாஸ்பரசன்ஸ் வினை நடந்துச்சு பார்த்தீங்களா வெண் பாஸ்பரஸில். ஆனால் இங்கே என்ன செய்தோம்னா சிகப்பு பாஸ்பரஸ் நின்றொளிர்தலை காட்டுவதில்லை அப்படின்னு என்ன செஞ்சுருப்பான் அப்படின்னா சொல்லியிருப்பான். அதே மாதிரி இந்த வெண் பாஸ்பரஸ் ஆனது என்ன செய்யும் மிக எளிதாக எரியூட்டு வெப்பநிலையில் என்ன செய்யும் மிக குறைவாக இருக்கிற காரணத்தினால் என்ன செய்யும் காற்றிலேயே என்ன செய்யும் எரிந்து பாஸ்பரஸ் பென்டாக்சைடை தரும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் சிகப்பு பாஸ்பரஸில் என்ன செய்யாது, மிக குறைந்த வெப்பத்தில் தீப்பிடிக்காது, மிக குறைந்த வெப்பத்தில் தீப்பிடிக்காது அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கான் அப்படின்னா சொல்லியிருக்கான். அதற்கப்புறம் அந்த மந்தவாயு சூழலில் இனட் அட்மாஸ்பியரில்
நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரெட் பாஸ்பரஸ் சிகப்பு பாஸ்பரஸை வந்து என்ன செய்யணும் கொதிக்க வைக்கிறோம். அப்படி கொதிக்க வச்சு அதை வந்து என்ன செய்யணும் கான்டென்சேஷனுக்கு உட்படுத்துகிறாங்க. ஆவியை நீரினால் குளிர்விப்பதன் மூலமாக மறுபடியும் இந்த சிகப்பு பாஸ்பரஸ் ஆனது திரும்பவும் என்ன செய்யுது அப்படின்னா வெண் பாஸ்பரஸாக என்ன செய்யுது அப்படின்னா மாறுது அப்படிங்கிறது என்ன செஞ்சுருக்கான் அப்படின்னா சொல்லியிருக்கான். அதற்கடுத்து பார்க்கக்கூடியது இந்த பாஸ்பரஸினுடைய அடுக்கு அமைப்பை பற்றி என்ன செஞ்சுருக்கான் அப்படின்னா பார்க்கும்போது இந்த பாஸ்பரஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா எப்போதும் அடுக்கு அமைப்பு லேயர் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவை அனைத்தும் பாஸ்பரஸ் சார்ந்தவை எல்லாம் குறை கடத்திகளாக என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கான் அப்படின்னா சொல்லியிருக்கான். அடுத்து இந்த பாஸ்பரஸினுடைய எந்த வடிவத்தை எடுத்து பார்த்தாலும் இந்த பாஸ்பரஸ் வந்து நான்முகி வடிவத்தில் நான்கு பாஸ்பரஸ் வந்து அணுக்களால் ஒற்றை பிணைப்பு அணுக்களால் பிணைக்கப்பட்ட நான்முகி வடிவத்தில் தான் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். நைட்ரஜன் மாதிரி இல்லாமல் பாஸ்பரஸில் ஒருங்கிணைப்பு பாஸ்பரஸ் ஒருங்கிணைப்பு பாஸ்பரஸ் தான் உறுதித்தன்மையுடையதாக இருக்கும். பாஸ்பரஸுக்கும் பாஸ்பரஸுக்கும் நடுவில் மூன்று பிணைப்பு வந்து இதில் என்ன செய்யாது அப்படின்னா வராது அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா சொல்லியிருக்கோம். அதை தான் எப்படி சொல்லியிருப்போம் அப்படின்னா சங்கிலி பலபடி அமைப்பில் உள்ளன நைட்ரஜனை போடு இல்லாமல் பாஸ்பரஸ் ஒருங்கிணைப்பு பாஸ்பரஸ் ஒற்றை பிணைப்புகளை விட பாஸ்பரஸ் முப்பிணைப்பு பாஸ்பரஸ் முப்பிணைப்புகளின் வலிமை குறைந்தவை. அதாவது மூன்று பிணைப்புகள் பாஸ்பரஸ்க்கும் பாஸ்பரஸ்க்கும் நடுவில் ஒரு பிணைப்பு தான் சாத்தியம், அதுதான் உறுதித்தன்மை வாய்ந்தது. மூன்று பிணைப்பு வந்து வருவாது, அது வந்து என்ன செய்யாது ஒரு திறன் பெற்றதாக என்ன செய்யாது இருக்காது அப்படிங்கிற சொல்லியிருக்கேன். அதாவது பாஸ்பரஸ் அணுக்கள் முப்பிணைப்புகளுக்கு பதிலாக ஒற்றை பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளன. அந்த பிணைப்பு ஒரு பாஸ்பரஸுக்கும் இன்னொரு பாஸ்பரஸுக்குமான பிணைப்பு ஒரு பிணைப்பு தான், முப்பிணைப்புக்கு சாத்தியமில்லை அப்படிங்கிறத சொல்லிட்டான். இதை தவிர்த்து இந்த பாஸ்பரஸில் இன்னும் இரண்டு புறவேற்றுமை வடிவங்கள் இருக்குது, அது ஸ்கேரல்ட் பாஸ்பரஸும் ஊதாநிற பாஸ்பரஸ் அப்படிங்கிறத தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பாஸ்பரஸினுடைய புறவேற்றுமை வடிவங்களில் வந்து என்ன செஞ்சுருக்கான் அப்படின்னா கொடுத்துருக்கான். இதிலிருந்து நமக்கு என்ன கேள்விகள் கேட்கப்படலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெண் பாஸ்பரஸுக்கும் சிவப்பு பாஸ்பரஸுக்குமான வேறுபாடு ஒரு கேள்வியாக கேட்கலாம். அதுக்கப்புறம் பாஸ்பரஸினுடைய புறவேற்றுமை வடிவங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது வெண்ணிற பாஸ்பரஸ் சிவப்பு பாஸ்பரஸ் கருமை நிற பாஸ்பரஸ் ஸ்கேலட் பாஸ்பரஸ் ஊதா நிற பாஸ்பரஸ் இவை எல்லாம் பாஸ்பரஸினுடைய புறவேற்றுமை வடிவங்கள் அப்படிங்கிறத வெளியிட்டால் மார்க். அப்போ இந்த இதிலிருந்து இந்த இரண்டு விதமான கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நல்லா படிங்க. நன்றி. வணக்கம்.